Ocean. ஹாய் மக்களே, இன்னைக்கு ரொம்பவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இப்படியும் நிஜமாக நடந்திருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ரொம்பவும் கொடுமையான தண்டனைகளை பண்டைய மக்கள் பின்பற்றி இருக்காங்க. கருட புராணத்தில் தான் நிறைய கொடூரமான தண்டனைகளை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதை விட கொடூரமாக பண்டைய காலத்தில் வெவ்வேறு நாடுகளில் நடைமுறையில் இருந்த சில வினோதமான அதே சமயம் கொடூரமான தண்டனைகளை தான் இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பிரேசன் புல். பிரேசன் புல் என்பது பண்டைய கால கிரேக்க மக்கள் பின்பற்றிய நடைமுறை. பிரேசன் புல் அப்படிங்கிறது ஒரு பித்தளையால் செய்யப்பட்ட காளை போன்ற ஒரு உருவம் அல்லது இயந்திரம்னு சொல்லலாம். இது ஒரு மனுஷனை உள்ள வைக்கிற அளவுக்கு பெரியதாக இருக்கும். இந்த பித்தளையால் செய்யப்பட்ட காளையை வைத்து தான் கிரேக்க மக்கள் அந்த காலத்தில் குற்றம் செய்தவர்களுக்கு கொடூரமான தண்டனைகளை கொடுத்துருக்காங்க. குற்றவாளியோட நாக்கை வெட்டிட்டு அந்த காளைக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த காளையோட கீழ்ப்பகுதியில் விறகு வைத்து தீ மூட்டுவாங்களாம். அந்த காளை உள்ளே இருக்கும் அந்த குற்றவாளி சூடு தாங்காமல் அலறும் சத்தம் பூட்டப்பட்ட இயந்திரத்துக்கு வெளியே காளை கத்துவது போல கேட்குமாம். அந்த குற்றவாளி சாகும் வரைக்கும் தீ வைத்து கொளுத்தி இந்த அலறலை மக்களுக்கும் காட்டி ரசிப்பார்களாம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது லிங்ஸி என்று சொல்லக்கூடிய ஒரு தண்டனை. இந்த தண்டனை 1905 வரைக்கும் சீனாவில் நடைமுறையில் இருந்திருக்கு. இந்த தண்டனையில் குற்றவாளியை ஒரு கட்டையோடு சேர்த்து கட்டி மக்களுக்கு முன்னாடி நிற்க வச்சுருவாங்களாம். அதுக்கப்புறம் கத்தியால் 1000 வெட்டி உடம்பில் இருக்கும் சதையை மட்டும் பிரித்து எடுப்பாங்களாம். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது ரேட் டார்ச்சர். இந்த தண்டனை 17 டச்சு மக்களிடையே நடைமுறையில் இருந்த ஒரு பயங்கரமான தண்டனை. குற்றவாளியை கட்டி போட்டு அவர்களோட வயிறு, மார்பு மற்றும் சில மறைமுக பகுதியில் எலியை விட்டு அதுக்கு மேலே இரும்பு கூண்டு போட்டு மூடிடுவாங்களாம். அதுக்கப்புறம் கூண்டு மேலே தீயை வைத்து எலிக்கு கோபத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துவாங்களாம். அப்படி பண்ணும்போது அந்த எலி குற்றவாளியை கடிக்க ஆரம்பிக்குமாம். தீ காட்ட காட்ட கோபம் அதிகமான எலி மனிதனை குதறி எடுக்குமா. இதில் அந்த குற்றவாளி பயங்கர வலியும் வேதனையும் அனுபவிச்சு இருந்துருவானா. நாலாவதாக நம்ம பார்க்க போகிறது கழுவேற்றம். இந்த கழுவேற்றம் என்று சொல்லக்கூடிய தண்டனை 15 ரோமானியா மற்றும் இந்தியாவில் இருந்த ஒரு நடைமுறை. கழுவேற்றம் என்பது கூர்மைப்படுத்தப்பட்ட மரம். அதாவது மரத்தை நல்ல ஷார்ப்பாக கத்தி போல கூர்மையாக செய்து அதை குற்றவாளியோட ஆசனவாய் வழியாக ஏற்றுவாங்களாம். அப்படி ஏற்றுவதற்கு முன்னாடி அந்த கழு மரத்தில் எண்ணெயை தடவிப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த குற்றவாளியை நிர்வாணமாக்கிட்டு அவனை குண்டுக்கட்டாக தூக்கி ஆசனவாயை கழுமுனையில் வைத்து அப்படியே சொருகிடுவாங்களாம். குற்றவாளியோட எடையை பொறுத்து அந்த மரம் மெதுவாக அல்லது வேகமாக உடம்பை கிழிச்சிட்டு மேலேறுமாம். கடைசியாக அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த குற்றவாளி இறந்துடுவானா. 5வதா நம்ம பார்க்க போகிறது மூக்கை வெட்டுவது. இந்த தண்டனை பண்டைய எகிப்தியர்கள் நடைமுறையில் இருந்த ஒன்று. அரசாங்கத்தின் சட்டங்களை மீறினால் மக்களின் மூக்கை வெட்டிட்டு பின்பு குற்றவாளியை சிறை நகரமாக கருதப்படும் ரீனோகோருராவுக்கு அனுப்பிவிடுவாங்களாம். அந்த காலத்தில் சட்டத்தை மீறினதுக்கே இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்கார்கள் எகிப்தியர்கள். அந்தளவுக்கு அவங்களுடைய ஆட்சி ரொம்பவும் கடுமையாக இருந்திருக்கு. 6வதா நம்ம பார்க்க போகிறது எக்ஸிகியூஷன் பை எலிஃபென்ட். இது ஆசிய கண்டங்களில் நடைமுறையில் இருந்த ஒரு தண்டனை. இந்த தண்டனையில் குற்றவாளியை படுக்க போட்டு யானையை மிதிக்க விட்டு நசுக்கி சாகடிப்பாங்களாம். 7வதா நம்ம பார்க்க போகிறது உடைக்கும் சில்லு. இந்த தண்டனை ஐரோப்பாவில் இருந்த ஒரு நடைமுறை. உடைக்கும் சில்லு என்று சொல்லக்கூடிய இந்த தண்டனைக்கு சில்லு வடிவம் கொண்ட ஒரு கருவியை அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த கருவியில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளியை கட்டி பரத்தால் செய்யப்பட்ட கோல்களால் அடித்தே சித்திரவதை செய்து கொள்வார்களாம். 8வதா நம்ம பார்க்க போகிற தண்டனை திராக். இந்த தண்டனை ஐரோப்பாவில் இருந்த ஒரு நடைமுறை. குற்றவாளியோட கை மற்றும் கால்களை 2 ரோலர் முனையில் கட்டி இரு பக்கமும் வலுவாக இழுப்பாங்களாம். இதில் உடல் பாகங்கள் கலண்டு அதாவது துண்டாகி இறந்துடுவார்களாம். 9வதா நம்ம பார்க்க போகிறது தி பியர்ஸ் ஆஃப் ஆங்குஷ். இந்த தண்டனை பெண்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இந்த படத்தில் இருக்க கருவியை ஆசனவாய் அல்லது வாய் வழியாக உள்ள அனுப்பி அந்த கருவியை திறந்து துன்புறுத்துவாங்களாம். கருவி திறக்கும் போது அந்த 3 பக்கமும் கூர்மையாக இருக்கும் பகுதி மனிதனோட உறுப்புகளை கிழித்து கொண்டு போகுமா. இதில் இரத்தப்போக்கு ஏற்பட்டு நிறைய பேர் இறந்துடுவாங்களாம்.
அடுத்து 10வதாக நம்ம பார்க்க போகிற தண்டனை தி ஸ்டாக். உயிரோட குற்றவாளிகளை தீ வைத்து எரித்து கொள்வது தான் இந்த தண்டனை. இதுவும் பண்டைய காலத்தில் நடைமுறையில் இருந்த ஒரு தண்டனை. ஆனால் இப்போ இந்த தண்டனை குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அதுக்கு பதிலாக பல அப்பாவி பெண்கள் தான் சில காம கொடுரர்களால் இந்த தீக்கு பலியாகி கொண்டிருக்கார்கள் என்பது வருத்தத்துக்குரியது. ஒருவேளை பண்டைய மக்கள் ஃபாலோ பண்ண இந்த மாதிரி கொடுமையான தண்டனைகள் இப்போது இருந்துச்சுன்னா பெண்களுக்கு எதிராகவும் பெண் பிள்ளைகளுக்கு எதிராகவும் நடக்கும் வன்முறைகள் குறையலாம் அல்லது தடுக்கப்படலாம் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும்.